ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ரொம்பவே சாஃப்டான அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கப் அளவுக்கு அவலை எடுத்திருக்காங்க அவளை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் வெள்ளை அவளுக்கு பதிலாக சிகப்பு அவள் யூஸ் பண்ணிவிட இந்த கொழுக்கட்டை செய்யலாங்க அவள் வறுபடிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அவள் எடுத்து கையில் நுணுக்கி பாருங்க நல்லா உடைய ஆரம்பிச்சிரும் ஒரு கப் அவளுக்கு முகக்கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்காங்க அரைக்கப்பு தண்ணி வச்சு வெள்ளம் எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாங்க பாகெலாம் எதுவும் எடுக்க வேண்டாம் வெள்ளத்தில் கல் தூசுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா அவளை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ஒரு இலக்காவே சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக ஒரு அளவுக்கு துருவுன்னு தேங்காய் எடுத்துருக்கேங்க தேங்காய் துருவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நல்ல வாசனையா இருக்கும் நம்மளுடைய கொழுக்கட்டை நம்ம வடிகட்டி வச்சிருக்க சேர்த்துக்கலாங்க எல்லா வெள்ளக்கரசும் மொத்தமா சேர்த்துராதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வெள்ளக்கரசை சேர்க்க சேர்க்க நல்லா கெட்டியாயிட்டே இருக்குங்க நான் எல்லா வெள்ளக்கரிசிலும் சேர்த்தாச்சுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கலாம் நல்லா கெட்டியா பிசைஞ்சாச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க கொழுக்கட்ட ஷேப் கூட பிடிச்சுக்கங்க நான் இன்னைக்கு உருண்டை ஷேப்பில் தாங்க பிடிக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் உருண்டைகளா பிடிச்சிட்டு வந்துடலாம் எல்லா மாவையும் உருண்டைகளா பிடிச்சாச்சுங்க இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்துல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ரெண்டு பிளேட் இட்லி தட்டு வச்சிருக்கேங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் வச்சிடலாம் மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை நம்ம வறுத்து செஞ்சுருக்கிறதுனால அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளுடைய கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சாஃப்டான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய நம்மளுடைய அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்களை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ